வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலியுலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் நிஷா கரேஷ். ஸ்ரீலங்காவின் நாடாளுமன்ற தேர்தலில் டிஜிட்டல் திரையை பயன்படுத்தி தேர்தல் பரப்புரையில் ஈடுபடுவது சட்டவிரோதமானது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. டிஜிட்டல் திரையை பயன்படுத்தி பரப்புரை நடவடிக்கைகள் இடம்பெறுமாயின் அருகிலுள்ள போலீஸ் நிலையத்துக்கு அறிவிக்க முடியும் என்று தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீரத் நாயக் தெரிவித்துள்ளார். எந்த ஒரு வேட்பாளரும் அவரது செல்வாக்கின் ஊடாக வாக்குகளை பெற முயற்சித்தால் அது தொடர்பிலும் சம்பந்தப்பட்ட மாவட்ட தேர்தல் அலுவலகத்துக்கோ அல்லது போலீஸ் நிலையத்துக்கோ அறிவிக்க முடியும் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். நாடளாவிய ரீதியில் ரயில் நிலைய அதிபர்கள் இணைந்து அடுத்த 72 மணி நேரத்துக்கு தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட உள்ளதாக அறிவித்துள்ளனர். நடைமுறைகளை மீறி ரயில் நிலைய அதிபர்களை நியமித்தமைக்கு எதிராகவே இந்த தொழிற்சங்க போராட்டம் முன்னெடுக்கப்படுவதாக இலங்கை ரயில் நிலைய அதிபர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. 5 ஆண்டுக்கு ஒரு முறை ரயில் நிலைய அதிபர்கள் மற்றும் ரயில் கட்டுப்பாட்டாளர்கள் பதவிகளுக்காக பரீட்சைகள் நடத்தி நியமிப்பதற்கும் பதவி உயர்வு வழங்கி சம்பள உயர்வு வழங்கவும் அமைச்சரவை அனுமதி வழங்க உள்ளது. அந்த நடைமுறைக்கு மாறாக தற்போது நியமனங்கள் நடைபெறுகின்றன என்று தெரிவித்து இந்த தொழிற்சங்க போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் தற்போது தேங்காய் விலை அதிகரித்துள்ளதால் பொதுமக்கள் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சந்தையில் தற்போது தேங்காய் ஒன்றின் விலை 130 ரூபாய் முதல் 180 ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்படுவதாகவும் இந்த விலை உயர்வு அடுத்த ஆண்டு வரை தொடரும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. தேங்காய் விலையை கட்டுப்படுத்துவதற்காக நடமாடும் தேங்காய் விற்பனை நிலையங்களை அரசாங்கம் அமைத்து மானிய விலையில் தேங்காய் விற்பனை செய்யப்படுகின்றது. ஆயினும் சந்தையில் தேங்காய் விலை அதிகரித்துள்ளதால் பெரும் பாதிப்புகளை எதிர்கொள்ள வேண்டியிருப்பதாக பொதுமக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். அத்தியாவசிய தேவையில்லாத எவரும் கடவுச்சீட்டுகளை பெறுவதற்கு வர வேண்டாம் என்று ஸ்ரீலங்காவின் வெளிவிவகார அமைச்சர் பொதுமக்களிடம் விஜித கேரத் கோரிக்கை விடுத்துள்ளார். குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தின் தலைமை அலுவலகத்தில் கடவுச்சீட்டுக்கான மக்கள் வரிசை இன்னமும் குறையாத நிலையில் அமைச்சர் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார். கடந்த வாரம் 40,000 கடவுச்சீட்டுகளை அரசாங்கம் இறக்குமதி செய்துள்ளது. ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டு நிலுவையில் உள்ளவர்களுக்கு தற்போது கடவுச்சீட்டுகள் வழங்கப்படுகின்றன. எதிர்காலத்தில் இன்னும் சில லட்சம் கடவுச்சீட்டுகள் இறக்குமதி செய்யப்படும். தற்போது அத்தியாவசியமானவர்கள் மட்டும் கடவுச்சீட்டை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். மக்கள் எண்ணை நாடாளுமன்றத்துக்கு தெரிவு செய்தால் அனுகுமார திசநாயக்குவுக்கு எதிரான குற்றப்பிரேரணை தயாரித்தல் அதை சமர்ப்பித்தல் ஆகிய பணிகளை மேற்கொள்வேன் என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கமன்பிலர் தெரிவித்துள்ளார். ஈஸ்டர் தின பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான குழு அறிக்கைகள் தொடர்பான உண்மைகளை முன்வைப்பதற்காக கொழும்பில் நடத்திய ஊடக சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தேசத்திடம் மன்னிப்பு கோருவதற்கும் ரவி செனவிரத்னவை பதவியில் இருந்து நீக்குவதற்கும் ஜனாதிபதிக்கு என்னும் சந்தர்ப்பம் து என்று குறிப்பிட்டுள்ள அவர் அவ்வாறு செய்யாவிட்டால் அவர் பதவி நீக்கம் செய்யப்படுவார் எனவும் எச்சரித்துள்ளார். ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான விசாரணைகளுக்கு மிக பெரும் குற்றம் சாட்டப்பட்டவர்களில் ஒருவர் பொறுப்பேற்றுள்ளார் என்று தெரிவித்து கமெண்ட்ல அனுரு ஜனாதிபதியான பின்னரே அந்த நபர் கோமாவில் இருந்து விழித்துக் கொண்டார் என்றும் விமர்சித்துள்ளார். ஸ்ரீலங்காவின் பரீட்சைகள் திணைக்களத்துக்கு சொந்தமான 23 குரல் பதிவு கருவிகள் காணாமல் போயுள்ளதாக தேசிய கணக்காய்வு அலுவலகம் தெரிவித்துள்ளது. பரீட்சைகள் திணைக்களம் தொடர்பாக கணக்காய்வு அலுவலகத்தால் வெளியிடப்பட்டுள்ள கணக்காய்வு அறிக்கையின் பிரகாரம் பாடசாலை பரீட்சை அமைப்புகளுக்கு வழங்கப்பட்ட 7 குரல் பதிவு கருவிகளை காணவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளதுடன் மதிப்பீட்டு நோக்கங்களுக்காக ஒப்படைக்கப்பட்ட 16 குரல் பதிவு கருவிகளும் மாயமாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறாக இது தொடர்பில் விசாரணை நடத்தப்பட்டு இறுதி அறிக்கை தயாரிக்கப்படுவதாக பரீட்சைகள் திணைக்கள கணக்கு அலுவலர் தேசிய கணக்காய்வு அலுவலகத்துக்கு அறிவித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசின் நிதி விதிகளின்படி இது தொடர்பில் நடவடிக்கைகளை எடுக்குமாறு பரீட்சை திணைக்களத்துக்கு தேசிய கணக்காய்வு அலுவலகம் பரிந்துரை செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்காவில் சேவையில் உள்ள 85,000 போலீஸ் உத்தியோகத்தர்களில் 45% தொற்றா நோய்களால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறாக 2021 ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் இந்த விடயம் தெரிய வந்துள்ளதாகவும் 35% ஆனோருக்கு இன்னும் தங்களுக்கு நோய் இருப்பது தெரியாது எனவும் பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த் வீரசூரிய தெரிவித்துள்ளார். இந்த ஆய்வின்படி சேவையில் இருக்கும் போது மாதம் ஒன்றுக்கு சுமார் 17 போலீஸ் உத்தியோகத்தர்கள் பல்வேறு நோய்களால் உயிரிழக்கின்றனர். வருடத்திற்கு
நூற்று பேர் தற்கொலைக்கு தூண்டப்படுகின்றனர். அவர்களுக்கு ஆலோசனை வழங்குவது அவசியம். மருத்துவமனையில் போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு விடுதியாவது ஒதுக்குவது தொடர்பில் சுகாதார திணைக்களத்துடன் கலந்துரையாடப்பட்டுள்ளது. அதற்கு சாதகமான பதில் கிடைத்துள்ளது என அவர் மேலும் தெரிவித்தார். வெப்ப அலையை மாநில பேரிடராக அறிவித்து தமிழக அரசு அரசிதழ் வெளியிட்டுள்ளது. இவ்வாறாக வெப்ப அலையால் உயிரிழப்பவர்களுக்கு மாநில பேரிடர் நிதியில் இருந்து 400,000 இந்திய ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என தமிழக அரசு அவ்வரசிதழில் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக தமிழ்நாடு அரசு வெளியிட்ட அரசிதழில் வெப்ப அலையை எதிர்கொள்வதற்கான மருத்துவ வசதிகள் வழங்குவதற்கும் ORS கரைசல் வழங்குவதற்கும் தண்ணீர் பந்தல்கள் அமைத்து குடிநீர் வழங்குவதற்கும் மாநில பேரிடர் மேலாண்மை நிதியை பயன்படுத்திக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் எதிர்வரும் நவம்பர் 5 அதிபர் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் ஆளும் ஜனநாயக கட்சி சார்பில் கமலா ஹாரிஸும் குடியரசுக் கட்சி சார்பில் டொனால்ட் ட்ரம்ப் களத்தில் உள்ளனர். இந்த நிலையில் வாக்குகளுடன் கூடிய வாக்குப்பெட்டிகள் மர்ம நபர்களால் எரிக்கப்பட்ட சம்பவம் ஒன்று பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இவ்வாறாக ஒரேகான் மாகாணத்தின் போர்ட்லாண்ட் பகுதியில் உள்ள 2 வாக்குப்பெட்டிகளுக்கு தீ வைக்கப்பட்டுள்ளதுடன் அமெரிக்க தலைநகரான வாஷிங்டனில் உள்ள வான்கூவர் பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த வாக்குப்பெட்டிகளுக்கும் தீ வைக்கப்பட்டுள்ளது. குறித்த பகுதிகளுக்கு விரைந்து தீயணைப்பு பிரிவினர் துரிதமாக செயல்பட்டு தீயை அணைத்த போதும் வாக்குப்பெட்டிகளின் உள்ளிருந்து 100,000+ வாக்குச்சீட்டுகள் தீயில் புகைந்து சேதம் அடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2 சம்பவங்களும் ஒரே மாதிரியாக நடந்துள்ளதால் இதை செய்தது ஒரே கும்பலா என்ற கோணத்தில் விசாரணை தொடங்கியுள்ளது. இதற்கிடையே செலுத்தப்பட்ட வாக்குகளை மீண்டும் உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தான் ஒருநாள் மற்றும் T20 அணிகளின் தலைமை பயிற்சியாளராக பணியாற்றிய தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் வீரர் கேரி கிறிஸ்டன் பதவி விலகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறாக பாகிஸ்தான் கிரிக்கெட் பயிற்சியாளர்களுக்கும் கிரிக்கெட் அதிகாரிகளுக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் அதிகரித்துள்ளமையே இதற்கு காரணம் என சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. April 2024 கிறிஸ்டன் 2 ஆண்டுகளுக்கு பாகிஸ்தான் ODI மற்றும் T20 அணிகளின் தலைமை பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டார். இந்த நிலையில் பாகிஸ்தானின் ஆஸ்திரேலிய சுற்று பயணத்திற்கு ஒரு வாரத்திற்குள் அவர் பதவி விலகியுள்ளார். அதன்படி வெற்றிடமான பாகிஸ்தான் டெஸ்ட் கிரிக்கெட் அணியின் பயிற்சியாளர் பதவிக்கு ஜேசன் கில்லெஸ்பி நியமிக்கப்பட்டுள்ளார். இலங்கை ஏ அணி எதிர்வரும் நவம்பர் 7 பாகிஸ்தானுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாக ஸ்ரீலங்கா கிரிக்கெட் அறிவித்துள்ளதுடன் இலங்கை ஏ அணி 2 டெஸ்ட் போட்டிகள் மற்றும் 3 ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் உதயம் டிஜிட்டல் வலியுலியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது உதயம் டிஜிட்டல் வலியுலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.